ஒரு வழியா பாரதியும் கண்ணாமாவும் ஒன்னு சேர்ந்துடுறாங்கங்க ஒண்ணு சேர்ந்ததும் ஹேமா லக்ஷ்மி எல்லாம் ஒண்ணா இருக்கிறாங்க அப்போ ஹேமா வந்து ஒரு ஆசை அப்பா அம்மாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை பிரிஞ்சிருந்ததுனால அவங்க கல்யாணமும் முறைப்படி வந்து நடக்கலை அவங்க லவ் மேரேஜ்னால அவங்களாம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதனால வீட்டில் எல்லாம் பேசி எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அங்கே வெண்பா பார்த்தோம்னா ஒரு ரூம்லேயே வந்து அடைஞ்சு கிடக்கிறாங்க வெளியே வர்றது கிடையாது சாந்தியும் கூப்பிட்டு விட்டு பார்க்குறா வெளியே வரவே மாட்டுறாங்க இந்த விஷயம் வந்து பாரதிக்கு தெரிய வருது சரி இவ என்ன பண்ணுறது இவன் இப்படி பண்ணுறா நம்ம பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ சரி கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுற மாதிரி பேசுவோம் அப்படின்னு நினச்சிட்டு கண்ணாவும் பாரதியும் வெண்பா வீட்டுக்கு போகிறாங்க வெண்பா வீட்டுக்கு போகும் போய் அப்போ தான் சாந்தி போய் சொல்கிறாங்க இப்படி பாரதி வந்திருக்காருன்னு சொன்னது தான் வெண்பா வந்து வெளியே வர்றாங்க அப்படியே தலைவிரி கோலமாக அப்படி வர்றாங்க ஏன் வெண்பா இப்படி இருக்க நீ படித்தவ தானே ஏன் இப்படி நடந்துக்கிற நான் நினைக்கிறது எல்லாமே நடக்குமா என்னை கல்யாணம் பண்ணால் ஆசைப்பட்ட சரி நடக்கலை விடு அதவே நினச்சிக்கிட்டு இருந்தா எப்படி ஓன் லைஃப்பை நீ பாரு அப்படின்னு சொல்லி அட்வைஸாக பண்ணிகிட்டு இருக்காரு வெண்பாக்கு நீங்கள் நினைக்கலாம் எப்படி வெண்பா கூட வந்து பாரதி பேசுகிறாரு எல்லாத்தையுமே காரணம் வெண்பா தானே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அதுதான் இல்லை இவர் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க ஆனால் வெண்பா பண்ண சதி வந்து எதுவுமே பாரதிக்கு தெரியாது பாரதி வெண்பாட்டே வெண்பா நீ இப்படி இருக்க பார்த்தா எனக்கு மனது கஷ்டமாக இருக்கு இப்படி இருந்தால் நான் எப்படி நான் சந்தோஷமாக இருப்பேன் நீ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை நீ கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு வெண்பாவும் கல்யாணத்துக்கு வந்து ரெடி ஆகிடுறாங்க மன கணக்காக வெண்பா கல்யாணத்துக்கு ரெடியாகிறாங்க வெண்பா மேரேஜ்க்கு வர்றாங்க பாரதி பார்த்துட்டு ஏ வெண்பா நீ என்ன என் ஃப்ரெண்டு மாதிரி வந்திருக்க இப்போ கல்யாண பொண்ணு மாதிரி வந்திருக்க அப்படின்னு சொல்லி பாரதி கிண்டல் பண்ணுறாரு எப்பயும் போல வெண்பா வந்து வைக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து மண்டபத்தில் உள்ள க காலடி எடுத்து வைக்கிறாரு பாரதி கால் வந்து தட்டி விடுது கண்ணம்மாவோட அப்பா வந்து பாரதியை பிடிச்சிடாரு எல்லாம் என்ன அபசூனமாக இருக்குன்னு மண்டபத்தில் இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க அது சரினு சொல்லி எல்லாம் உள்ளே போயிடுறாங்க போயிட்டு தாலி கட்ட போகிற நேரத்தில் எல்லாம் கெட்டி மாதிரி சொல்கிற நேரத்தில் வெண்பா வந்து மயக்கம் போட்டுறாங்க இன்னட இந்த நேரத்தில் மயக்கம் போட்டுருக்கான்னு பார்த்தா அப்புறம் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க பண்ணிகிட்டு இருக்கும்போதே கண்ணம்மோட அப்பாவுக்கு வந்து டவுட்டி வேணுமோ அதை நாடகம் ஆட ஆரம்பிச்சிட்டா மாப்பிள்ளை நீங்கள் தாலியை கட்டுங்க தாலி கட்டுக்கணும் அவசரப்படுறாரு அப்போ என்ன செக் பண்ணி பார்த்தா வெண்பா வந்து கன்சிவாக இருக்காங்க எல்லோரும் என்ன வெண்பா யார் இதுக்கு காரணம் என்ன இப்படி இருக்குது அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி கேள்வியாக கேட்டுட்ருக்கிறாங்க பாரதி என்ன வெண்பா என்ன ஆச்சு யார் எப்படி உனக்கு அப்படின்னா கேட்டுட்ருக்கா இல்லை அதெல்லாம் எதுவுமில்லை எதுவுமில்லை அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க அப்போ சௌந்தரியம் வந்துட்டு அது எப்படி உனக்கு தெரியாமல் எப்படி நடக்கும் அப்படின்னு சௌந்தரியம் பேசுகிறாங்க வெண்ப நல்ல மாதிரியே வேஷம் போட்டுருக்கா அப்பையும் பாரதி நீ இதெல்லாம் கண்டுக்காத நீ வேசாமல் தாலியை கட்டு நம்ம அப்புறம் பேசிக்குவோம் நம்ம எதாக இருந்தால் தனியாக பேசிக்குவோம் அப்படினு சொல்கிறாங்க ஏமா நீ யாருன்னு கேட்டால் எதுக்கு இதெல்லாம் பாரதி கிட்டே சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறக்கு மறக்காம சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் அந்த வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் அவங்களுக்கு வரும்